ஐபிஎல் கிரிக்கெட் தொடரோட முன்னாள் சிஎஸ்கே வீரர் கிறிஸ் ஜோர்டன் மும்பை அணிக்கு பெரிய பாதிப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருக்காரு. தோனி எப்பவுமே ஒரு வீரர் எவ்வளோ மோசமாக செயல்பட்டாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்குவார். ஆனால் தோனியே வேணாசாமின்னு அனுப்பி வச்ச வீரர்னா அது கிறிஸ் ஜோர்டன் தான். ஆனாலும் கிறிஸ் ஜோர்டனை மாற்று வீரராக மும்பை அணி ஒப்பந்தம் செஞ்சாங்க. இந்த நிலையில் குஜராத்துக்கு எதிரான குவாலிஃபயர் 2 ஆட்டத்தில் மும்பை அணி ரன்களை வாரி வழங்கினாங்க. இதில் அதிகபட்சமாக முன்னாள் சிஎஸ்கே வீரர் கிறிஸ் ஜோர்டன் 4 ஓவர்கள் வீசி 56 ரன்களை விட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் ஜோர்டன் ஃபீல்டிங் செய்யும் போது தேவையில்லாமல் தன்னோட அணியின் வீரரான இஷான் கிஷனை தன்னோட முழங்கையால் வேகமாக முட்டினாரு. இதில் படுகாயமடைஞ்ச இஷான் கிஷன் வலியால் துடிச்சதோடு மட்டுமில்லாமல் ஐபிஎல் பிளேயிங் 11லிருந்து விலகும் நிலைமைக்கும் தள்ளப்பட்டார். இதனால இஷான் கிஷன் கன்கசன் ரூல் விதிப்படி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக விஷ்ணு வினோத் களமிறங்கினார். மேலும் இந்த காயம் காரணமாக இஷான் கிஷன் விளையாட முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டார். இதனால மும்பை இண்டியன்ஸ் ரசிகர்கள் கிறிஸ் ஜோர்டனை கடுமையாக சாடி வராங்க. மேலும் கிறிஸ் ஜோர்டனை சிஎஸ்கேவின் ஸ்லீப்பர் செல் என்றும் தயவு செய்து அடுத்த சீசன்ல சேர்க்க வேண்டாம் என்றும் ரசிகர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வராங்க.